அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் ஓர் அழகான கதை சொல்லப் போகின்றேன். கேளுங்கள். இந்த கதையின் பெயர் தாத்தாவும் பாட்டியும். தாத்தாவும் பாட்டியும். ஒரு ஊர்லங்க ஒரு சூப்பர் தாத்தாவும் ஒரு சூப்பர் பாட்டியும் இருந்தாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். இது என்னுடையது என்று அவர்களில் யாரும் சொன்னது கிடையாது. உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று வாழ்ந்தார்கள். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. 60 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. மணிவிழா, திருமண மணிவிழா கொண்டாடும் நேரம் பிறந்தது. இருவரும் அமர்ந்து திட்டம் தீட்டினார்கள். அந்த நாளும் பிறந்தது. மாக்கோளம் என்ன, மலர்கோளம் என்ன, மங்களக்கோளம் என்ன, மகிழ்ச்சி கோளம் என்ன. அந்த வீடு முழுவதும் சந்தோஷப்பூக்கள். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்தார்கள். எல்லாரும் சென்று விட்டார்கள். இரவு ஜபம் வழக்கம்போல் நடந்தது. 60 ஆண்டுகளாக தங்களை கண்மணி போல் காப்பாற்றிய கடவுளுக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள். பிறகு அந்த தாத்தா பாட்டியை பார்த்து, இந்த பாரு, எல்லாரும் உனக்கு பரிசு கொடுத்தாங்க, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். அந்த பாட்டி என்ன பரிசு என்று கேட்டாள். அதற்கு அந்த தாத்தா சொன்னார், உனக்கு மிகவும் பிரியமானது மல்லிகைப்பூ. ஒரு பந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பந்து மல்லிகைப்பூவை அவளிடம் அவர் காட்டினார். அவளுடைய முகம் 1000 பௌர்ணமிகள் சேர்ந்தது போல் இருந்தது. ஒளி நிறைந்ததாக, அழகு நிறைந்ததாக மாறியது. அதை அவள் வாங்கி, அவ தலையிலங்க 2 முடிதான் இருந்தது, அதில் கட்டி தொங்க விட்டுட்டா. அந்த பாட்டி தாத்தாவை பார்த்து, உங்களுக்கு ஒரு பரிசை செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாள். அந்த தாத்தா என்ன தெரியுமா சொன்னார், செஞ்சு வச்சிருக்கிறியா, என்ன கெட்டி உருண்டையா என்று கேட்டார். சரியாக சொல்லிவிட்டீர்களே என்று சொல்லிவிட்டு ஒரு குட்டி பானை நிறைய கெட்டி உருண்டையை கொடுத்தாள் அந்த பாட்டி. அந்த தாத்தாவுக்கு எல்லையில்லா பெருமகிழ்ச்சி. அவர் வாயிலங்க 2 பல்லு தான் இருந்தது. ஆசையோடு ஒரு கெட்டி உருண்டை எடுத்து கடிச்சாருங்க, 2 பல்லும் கீழே விழுந்துட்டு அந்த அதிர்வில். அதை பார்த்துட்டு அந்த பாட்டி விழுந்து விழுந்து சிரிச்சா. அப்போ என்ன தெரியுமா ஆச்சு, தலையை ஆட்டி ஆட்டி சிரிச்சிருப்பா. அந்த மல்லிகைப்பூ பந்துங்க அறுந்து கீழே விழுந்துட்டு. அதை பார்த்துட்டு தாத்தா சிரிக்கிறார். ஒரே சிரிப்பொளி சத்தம். பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் வந்து விட்டார்கள். இப்படி சிரிக்கிறார்களே என்று சொல்லி அவர்களும் சேர்ந்து சிரித்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் இவ்வாறு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இவர்கள் 60 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இதுதான். எல்லா துன்பங்களையும் சிரிப்போடு தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கிறது என்று சொன்னார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, டேக் இட் ஈஸி என்று சொல்பவர்கள் அத்தனை பேரும் பொருள்களுக்கல்ல, ஆள்களின் அன்புக்கு முதலிடம் கொடுப்பவர்கள்.